முழுக்க முழுக்க நான்வெஜ் தாங்க உள்ள இருக்கு. சம்பளுக்கு அன்னைக்கு ரொம்ப குஷியா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 12 பேர் சமைக்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்றதுக்கு எனக்கு குருவே கிடைச்சிருச்சு. நல்ல ஒரு கான்செப்ட், வெள்ளை சுண்டல் பிரியாணி. ஆண் முட்டையா பெண் முட்டையான்னு யோசிச்சு விட்டுச்சிங்களா? உளுந்தஞ்சோறு, காடை ஃப்ரை, ரெஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. மாலை போட்டு விரிச்சிடலாம் போல இருக்கு. சாப்பிட்றதுல மட்டும் ஹெல்ப் கேளுங்க, வேற எதுலையும் ஹெல்ப் கேட்டுறாதீங்க. Hi guys, welcome to Velvidula. I am Sambathand Sivakannan. இப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறீங்கனா கோயம்புத்தூர்ல இருக்கோம். இங்க வந்து என்ன கேடினா ஒரு குக்கிங் ஷோ ஒன்னு நடக்க போகுது. அந்த குக்கிங்ல ஒரு 10 பேர் கலந்துக்க போறாங்க. அந்த 10 பேர்ல பெஸ்டா யார் சமைக்கறாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு தான் நம்மள இன்வைட் பண்ணிருக்காங்க. உள்ள போய் பார்க்கலாம். வாங்க போயிடுவோம். மொத்தம் 12 பேர் இங்கே வந்திருக்கீங்க. எல்லாம் ஆர்வத்தோடு வந்திருக்கீங்க. எல்லாம் ஹாப்பியாக ஒரு நல்ல ஸ்போர்ட்டிவாக பண்ணுங்க. டிஷ் என்றைக்குமே வந்து ஸ்போர்ட்டிவாக ஹாப்பியாக பண்ணால் தான் அது டேஸ்ட்டாக வரும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க மட்டும் வரல, நம்ம கூட ஃபுட் மணி ஃபுட் பொள்ளாச்சில இருந்து அவங்களும் வந்திருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம மசாலா ஷோரூம் ஓபன் பண்ணி பார்த்தது, அதோட இன்னைக்கு தான் நாங்க பார்க்கறோம். ஆரம்பிச்சிருவோமா? ஃபர்ஸ்ட் இவங்க தான் என்ன சமைக்கிறீங்க இன்னைக்கு? கோட் பிரெயின் லேயர் பிரியாணி, கரவடிசல், பனம்பழம், ஃப்ரூட் ரெசிபி. ரைட், ஓகே. நீங்க கோட் பிரெயின்னு சம்பளக்கான பிரைட்டா பாத்துட்டு பாத்தீங்களா? வர அப்படி கண்ணு கொஞ்சம் ஏன்னா சம்பளக்கானுக்கு ரொம்ப பிடிச்சது மூளை. அம்மா என்ன வதக்கிட்டு இருக்கீங்க? மசாலா தான். என்ன மசாலா? அது பிரியாணி மசாலா. பிரியாணிக்கு தான். ஓகே மசாலா. நீங்க என்ன சமைக்கிறீங்க? ரெண்டுமே மூடிதா இருக்கு, என்னன்னு தெரியல. கோலா உருண்ட குழம்புங்க. மட்டன் கோலா, சிக்கன் கிரேவி, கொத்து கறி, பச்சை கிரேவி. லிஸ்ட் ரொம்ப பெருசா இருக்கு. மாலை போட்டு விரிச்சிடலாம் போல இருக்கு. சமைங்க, ரொம்ப ஆர்வமா இருக்கும். இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நான்வெஜ் தாங்க உள்ள இருக்கு. சம்பளுக்கு அன்னைக்கு ரொம்ப குஷியா இருப்பாரு நினைக்கிறேன். அடுத்து இந்த பக்கம் ரெண்டு சட்டில ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கம்மா? கேரளா பிரியாணி. கேரளா பிரியாணி? கேரளா பிரியாணின்னா இந்த தலைச்சேரி பிரியாணி அப்படிலாம் சொல்லுவாங்க. அதேதான், மலபார் பிரியாணி. அதேதான். அடுத்ததான் நம்மளுக்கு கேரளா பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு. அடுத்ததா சிக்கனை பிச்சு போட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இது என்னதுங்க இது? சார், மில்லட்ல நவதானியத்தில் சிக்கன் ரோலு, பன்னீர் ரோலுங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கன் வந்து நம்ம பாயில் சிக்கனை பட்டர் நிறைய போட்டுட்டு உங்களுக்கு வந்து டேஸ்டா பட்டர் போட்டு கொஞ்சம் டோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம். சரி, இப்போ திணையில ஒரு ஸ்வீட்டும் கொடுக்குறோம். பாயசம் பண்ணுங்க பண்ணுங்க. கோயம்புத்தூர் பொறுத்த அளவுக்கு சிறுதானிய உணவு வந்து நிறைய எடுத்துப்பாங்க. எல்லாருமே ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பேலன்ஸ் இருக்காங்க, கேட்டுருவோம். பார்த்ததுலயே ப்ராப்பரா ஆப்ரான் கட்டிட்டு சமைக்கிறவங்க உங்க தான். வேற யாரும் ஆப்ரான் போடல. எப்பவுமே ஆப்ரான் போட்டிருப்பீங்களா இல்ல இன்னைக்காகவா? இல்ல சார், எப்பவுமே கிச்சன்ல போட்டேன். ஓகே, என்ன சமைக்கிறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. சூப்பர். பைனாப்பிள் பாயாசம், பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் உங்க ஸ்டைல் மாடல் தான் பிரியாணி. ஓகே, ரொம்ப சந்தோஷம். சமைங்க. திண்டுக்கல் மட்டன் பிரியாணி சமைக்கிறாங்களா? சிஸ்டர் என்ன சமைக்கிறீங்க? குட் ஆஃப்டர்நூன் சார். ஒரு ஆர்டரா புலோமா போய்கிட்டு இருக்கல, கூட கூட பேசுனா மறந்துட மாட்டேனா? என்ன பாரம்பரிய தேங்காய் லட்டு, அப்புறம் மதுரை மட்டன் வறுவல், வெள்ள சுண்டல் பிரியாணி. வெள்ள சுண்டல் பிரியாணி. குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னா சுண்டல தனித்தனியா எடுத்து வச்சிருக்காங்களா, பிரியாணி தான் லைக் பண்ணி சாப்பிடுறாங்க. அப்ப நம்ம அந்த பிரியாணி டைப்ல கொடுத்தா டெய்லி டெய்லி பிரியாணி கேக்குறாங்க. அப்ப இப்படி செஞ்சு கொடுத்தா டெய்லி புரோட்டீன் சத்து கிடைக்கும். அதனால இது நான் ஐடியா பண்ணி பண்ணேன், நல்லா இருந்தது. அதனால இது பண்ணலாமே. நல்ல ஒரு கான்செப்ட், வெள்ளை சுண்டல் பிரியாணி. இது மேல இருக்க உளுந்தா? பச்சை பயிறு கிடையாதா? இல்லைங்க, கருப்பு உளுந்து. கருப்பு உளுந்து, கருப்பு கவுனி அரிசி கஞ்சிக்கு அது ரெடி பண்ணிருக்கோம். கூழுக்கு கூட ரெண்டு துவையல். எல்லாருமே இங்க வந்து ட்ரெடிஷனல் நிறைய உணவு பண்ணிட்டு இருக்காங்க. பாத்துருவோம். பாத்தீங்கன்னா இங்க ஒரு கடையை வச்சிருக்காங்க. என்ன ஆரவாரமா சமைச்சிட்டு இருப்பீங்க உங்களுக்கு?
நாங்கள் அதனால தொல்ல வன வந்துட்டோம். உணவாத்துக்கால் கிழங்கு என்ன இதெல்லாம் வச்சிருக்கீங்க? இதை வச்சு என்ன பண்றீங்க? கஞ்சி பண்ற சிறுதானியத்துல. சிறுதானியத்துல பண்றீங்களா? இவங்க என்ன சமைக்கிறாங்க நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன். முடவாட்டுக்கால் சூப்பு, உளுந்தஞ்சோறு, காடை ஃப்ரை, பனங்கிழங்கு. ஆமா, இது என்ன பேருகால பொடின்னு போட்டிருக்கீங்க? பேருகால மருந்து கருவாட்டுக்கு அக்கறை சித்தத்தை நறுக்குமணம் ஓமம் சுக்கு மிளகு சிப்பிலி எல்லாம் போட்டு கருவாடு போட்டு எங்க ஊர்ல வந்து எப்படின்னா பேருகால அடைஞ்ச உடனே குழந்தைகள் பெத்த உடனே அந்த உடம்பு உள்ள வந்து எலும்பு கிளம்பு எல்லாம் வந்து வீக்கா இருக்கும்ல, அந்த டைத்துல வந்து என்னன்னா இந்த வித்தியாசமா சமைக்கிறாங்க. சமைக்கும் போது சிவகணம் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க ஒரு 12 பேர் சமைக்கிறாங்க. டிஸ்டர்ப் பண்றதுக்கு எனக்கு ஒருத்தர் இல்ல, குழுவே கிடைச்சிருச்சு. அந்த குழுவை இன்னைக்கு டிஸ்டர்ப் பண்ண போறேன், எப்படிங்கறத பாருங்க. சிஸ்டர் நீங்க முடிச்சிட்டீங்களா? முட்டையை உடைக்கிறீங்க, ஓகே. இதுல ஆண் முட்டையா பெண் முட்டையான்னு யோசிச்சு வந்துட்டீங்களா? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு அதெல்லாம் பாக்கலீங்களா? அடாடாடா, தப்பு பண்ணிட்டீங்களே. சரி, என்ன டிஷ் செய்யறீங்க இதுல? சோளா பண்ணலாம் பண்ணங்க, அது வந்து கொஞ்சம் திரிஞ்சு வந்து. ஓகே, இப்போ முட்டையோட மட்டனும் சேர்த்து முட்டை மட்டன் பண்ணிட்டேன். முட்டை மட்டன், அதாவது சில கில்லாடிகளுக்கு தான் இந்த விஷயம் தெரியும். நாம என்ன பண்ணாலும் அதை இன்னொரு டிஷ்ஷா கன்வெர்ட் பண்ணலாம். அதாவது நமக்கு அந்த பேசிக் நாலேஜ் இருந்தா போதும். அதனால இவங்க பயங்கரமான டேலண்ட் நினைக்கிறேன். ப்ரோ, என்ன காம்படிஷன்ல நீங்க தான் சமைப்பீங்க போல இருக்குது. எப்பவுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக சாப்பிடணும்னு தோணும் எனக்கு. அதனால என்ன பண்ணலாம்? நம்ம ஒரு பிளேட் எடுத்து கொடுத்தீங்கன்னா கையோட சாப்பிட்டு என்னங்கிறீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்க? இது கூட போடுறக்கா? ஓ, கார்னிஷ் பண்றதுக்கு. இங்க பாத்தீங்களா, யாருமே இல்லை, எல்லாத்தையும் நாமளே சாப்பிடலாம் போல இருக்குது. சிஸ்டர், என்ன சொன்ன உடனே சவுண்ட் வருது, திரும்பிட்டீங்களே. என்ன கலர் கலராக வச்சிருக்கீங்க? இன்டர் நேஷனல் கொடியை வச்சிருக்கீங்க போல இருக்குது. சூப்பர் சூப்பருங்க, அருமை அருமை. ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்க? சாப்பிட்றதுல மட்டும் ஹெல்ப் கேளுங்க, வேற எதுலையும் ஹெல்ப் கேட்டாதீங்க. ஆ, ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் தான் பண்ண போடுறீங்களா? அடுத்தது மூளை இல்லாதவங்க மட்டும் அங்கே போகலாம், எனக்கு இல்லை. அதனால் அங்கே போய் என்னன்னு கேட்டுருவோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேண்டா. சிஸ்டர், மூளை ரெடிங்களா? இல்லை, இப்படி உங்களை நம்பி மூளை இல்லாதவங்களாம் வர சொல்லிக்கிறேன். இப்படி சொன்னீங்கன்னா என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் ஒரு ஸ்பூன் தர மாட்டீங்களா? ஏன்னா நாட்டில் மூளை இருக்கிறவங்களும் மூளை இல்லாதவங்க ஜாஸ்தியாக இருக்கிறோம். ஏன்னா மீன் என்ன மாதிரி? டேய், மூளை கட்டப்பல, என் முட்டாப்பல. இவ்வளவு நேரம் நானும் சிவகணன் நிறைய இடத்துக்கு சுத்திட்டோம், ஆனா ஒரு இடம் மட்டும் எங்க கண்ணுக்கோ சிவகணனுக்கோ பல்ல. நம்ம கேமராமேன் கண்ணுக்கு பட்டுருச்சு, அந்த இடத்த போய் ஆக்குபை பண்ணுவோம். அம்மா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்க்கவே இல்ல, ரொம்ப நேரம் தனியா உட்காந்து செஞ்சிருக்கீங்க. என்ன சமைக்கிறீங்கம்மா? எல்லாமே மில்லட்ல பண்றோம். தினையும் தேன் வச்சு மில்லட்ல பாயாசம். ஓகேம்மா. அப்புறம் வந்து வரகரிசில பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணி. சாமையில வந்து டாக்கோஸ் பண்றேன். நான் உங்க வீடியோ எல்லாம் பாப்பேன். ஓகே ஓகேங்க. படா படாவா செய்வீங்க, அதோட சாப்பிடுவாரு. இது முடிச்சிட்டீங்க வளக்குங்க. இப்போ வந்து வெள்ள சுண்டல் பிரியாணி மட்டும் ரெடி ஆகணும். வாவ், இதால அந்த வெள்ள சுண்டல் பிரியாணி ஒரு ரெசிபி லைட்டா சொல்லிறீங்களா? ஸ்டார்ட் ஆ. வெள்ள சுண்டல் வந்து சார் 8 மணி நேரம் ஊற வச்சி ஒரு 3 விசில் மட்டும் தான் சார் எடுக்கணும். 4-5 விசில் எடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம பிரியாணில போடும்போது அதிக குழஞ்சு. ஓ, விசில் விட்டு எடுத்து தனியா வச்சிட்டு நம்ம பிரியாணி process பண்ற மாதிரி எல்லாம் வதக்கி விட்டுட்டு சுண்டலை போட்டு விசில் விட்டு இறக்கணும். அவ்வளவுதான். இருந்தாலும் எனக்கு சிக்கன் மட்டன் போட்டாதான் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். இருந்தாலும் இவங்க பிரியாணி நல்லா இருக்குங்கறாங்க. டேஸ்ட் பாத்துருவோம். கண்டிப்பா அது மாதிரி டேஸ்டா இருந்தா எல்லார் வீட்லயும் நீ ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே ஆரவாரமாக சமைச்சிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஆச்சு. இன்னும் 1/2 மணி நேரம் தான் தயாரிக்கு. இப்போ அந்த 1/2 மணி நேரம் வந்து எப்பவுமே சமையல் வந்து அந்த ஃபினிஷிங் டச் வந்து நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம அவசரமாக சமைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஃபினிஷிங் வந்து விட்டுறாதீங்க. எல்லாருமே ரொம்ப நல்லா சமைச்சிட்டு இருக்கீங்க, வித்தியாசமாக சமைச்சிட்டு இருக்கீங்க. பார்க்கும்போதே எங்களுக்கு புரியுது. ஆனால் இதில் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் யார் நல்லா சமைச்சிங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சம்பவத்தான். ஏன்னா நான் சுற்றி பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லாருமே அருமையாக சமைக்கிறாங்க. அதை ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த கஷ்டமான வேலையை தான் இன்றைக்கி எங்களை கொடுத்துருக்காங்க. முடிச்சிடுவோம். நாங்க மட்டும்
பார்க்க போறது கிடையாதுங்க. ஒரு முக்கியமான செலிபிரிட்டி குக் வித் கோமாளில இருந்து வர போறாங்க. அவங்க கூட சேர்ந்து தான் நாங்க டேஸ்ட் பார்க்க போறோம். யாரு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறாங்க, செகண்ட் பிரைஸ் வாங்குறாங்க, தேர்ட் பிரைஸ் வாங்குறாங்க அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம்.